ஹலோ கைஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் வச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணமே கிளம்பி ஒரு சின்ன பிளான், சடன்லி ஒரு பிளான் வந்தது. என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டலூர் ஜூக்கு வந்திருக்கோங்க. வந்ததுடனே எனக்கு லாக் பண்ணுற ஐடியாவே இல்லை. என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே, நம்ம வந்தது வந்து உங்களுக்கும் காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கூட யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நிவாஸ் பிளாக்ஸ், நிவாஸ் யூடியூபர். நானும் அவரும் தான் வந்திருக்கோம். நான் சின்னதாக ஒரு வேலையாக வந்தோம், அப்படி இங்கே வந்துட்டோம். சடன்லி பிளான்னால வீட்டிலேருந்து இன்ட்ரோ எடுக்க முடியல, அப்படி இங்கே வந்துட்டேன். சரி, இங்கேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக காமிச்சிட்ருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆரம்பித்து பாதி தூரம் வந்துட்டோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நடக்கிறவங்க இங்கே வந்து நடந்து போகிறதும் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. நடந்து போகாமல் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே அங்கேயும் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதை கிளிப் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு விதமான சைக்கிள்ஸ் இருக்குது. பேட்டரிலேயும் வந்து கொடுக்குறாங்க, பேட்டரிக்கு வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகம் போல். இதாக பண்ணிடுறோம், நாங்கள் பேட்டரி வாங்கலை. நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நார்மல் சைக்கிள் தான் வாங்கிறேன். இது நானும் ஒன்று எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கிள்ஸ் இருக்கீங்க. ஒன்றும் இந்த நார்மல் சைக்கிள்ஸ்க்கு ஒவ்வொரு பேமெண்ட்டு, பேட்டரி சைக்கிள்ஸ்க்கு ஒவ்வொரு பேமெண்ட்டு. பார்த்தீங்கன்னா பேட்டரி சைக்கிள், நார்மல் சைக்கிள்னா நானும் நிவாஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஒன்று எடுத்துட்டோம். சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 35 ரூபா, அட்வான்ஸ் வந்து 300 ரூபா. ஆமாம், அது அந்த ஒரு பேமெண்ட்டில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே இன்னொரு நல்ல விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நானும் சைக்கிள் எடுத்துனேன். இங்கே தனித்தனியாக தான் சைக்கிள், டபுள்ஸ் போகவே கூடான்ட்டாங்க. அது ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், டபுள்ஸ் போனால் ஃபைனு. பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேனில் வந்து நான் தண்ணி வாங்கினேன். இங்கே இது வந்து 20 ருபீஸ் தான் வாட்ரு, ஆனால் 30 ருபீஸ் வாங்கினாங்க. ஏன் 30 ருபீஸ் வாங்கினாங்கன்னு கேட்டதுக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, இந்த பாட்டில் நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் எடுத்து போயிட்டு அங்கே கொடுத்தீங்கன்னா 10 ரூபா ரிட்டர்ன் தந்துடுவாங்களாம். ஏன்னா இங்கே நீங்கள் போட்டக்கூடாதுல்ல, அதனால் அனிமல்ஸுக்கு தான் ஆகிடும்ல. அந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, சூப்பரான விஷயம். வேறு என்னென்ன அனிமல் இருக்குன்னு கேட்பாக்கலாம். ஆமாம், இப்போ எப்படியும் நாங்கள் வந்து ஒரு என்னன்னா, நிவாஸ் ப்ரோவோட ஃப்ரெண்டு வந்து அவரை குரங்கோட விஷயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சு கேட்டிருந்தாங்க. ஆமாம், அசைன்மெண்ட்டுக்காக குரங்குக்கு, குரங்கை பற்றி நிறைய விஷயம் அசைன்மெண்ட்டில் இருக்குது, அதுக்கு தெரிவிக்கணும்னா அப்படின்னு சொன்னோன்னே நிவாஸ் ப்ரோவும் போகலாம் அப்படின்னாங்க. முதல்ல நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக தான் ஒரு குரங்கை தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் தான் இங்கே சுற்ற போகிறோம். சைக்கிள் தான் இருக்குல்ல, ஜாலியாக முதல்ல ஸ்பீடாக அங்கே போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஜாலியாக இருக்குங்க சைக்கிளில் அந்த மாதிரி வருது. ஏன்னா என்ன, மேடு பள்ளத்தில் இறங்க மட்டும் தான் கண்டாரு. இங்கே தான் இருக்குது போல. ஏய், அங்கே பாடுறோம் பார்த்தீங்கன்னா, அவங்க பாருங்களேன், பக்கத்துலேயே மான்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏம்மா எவ்வளோ குரங்குடா சாமி, குட்டி குட்டி குரங்கு. ஓ மை காட், இங்கே பாருங்களேன், தேரமாடா. ஏய், வேற மாதிரி ஒரு ஒரு கும்பலே அழகா. அங்கே பார்த்தீங்கன்னா மான் இதெல்லாம் எட்டி பார்க்குது. ஆமாம் ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மயில் பார்க்க தாங்க வந்திருக்கோம். இங்கே பேக்லேயே ஒரு மயில் இருக்குன்னு அதை உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் பேக் கேமராவில். பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியமாக வெளில அழகாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு பாருங்க. இங்கே பார்த்துக்கிறாங்களா, அந்த ஒரு இது தான். இது மட்டும் வெளில விட்டாங்க, ஆனால் மிச்சதெல்லாம் உள்ளே கூண்டில் கிடக்குது. ஒரு வேளை இதுவும் கூண்டுக்கு போகும்னு நினைக்கிறேன். வா, எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த சைடு வந்துருந்தோம். இங்கே வந்து குரங்குலாம், அது நான் உங்களுக்கு பார்த்தல அந்த ஹனுமான் குரங்கு, அதுக்கிட்ட போய் பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். அங்கே பாருங்க, ஹாய் சொல்லிட்டேன் விளாகில். தலைவர் ரொம்ப பிஸியாக இருக்கான் போல், சாப்பிட்டுட்ருக்கான். உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். தம்பி ஹாய் சொல்லிட்டேன் விளாகில், கிவர் என் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஹாய் சொல்லு. ஹலோ தம்பி, டேய் டேய், இவ்வளோ பிஸியாக இருக்கான் பாருங்களேன். டை, ஆ ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய் ஹாய், கண்டுக்கவே இல்லை. இது அனுமான் குரங்கான், ராம் ராம் அப்படி சொன்னால் ஏதாவது ரியாக்ட் பண்ணதான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சருங்கு மான், ஒரு மானும் இல்லை, சருக்கு மான், சருக்கு மான், ஒரு மானுமே இல்லை. டு நாட் ஃபீட் அனிமல்ஸ், ஓகே. பார்த்தீங்கன்னா மான் இருக்குது, கூப்பிட்ட கையில் வந்து
பெண். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஐயோ ஓடிச்சு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரம் தான் வந்தோம், அதுக்கே உடம்பு முடியல எனக்கு. நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். நிவாஸ் ப்ரோ நல்லா இன்னும் பிரிஸ்காக தான் இருக்காப்ல. அதுக்கு முக்கிய அவனுக்கு சைக்கிள் ஓட்டி பழக்கம் இருக்குது, நமக்கு சைக்கிள் ஓட்டி அவனை பழக்கம் இல்லையா. ஐயோ பாதி என் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கண்ணா, செம்மையாக இதுவாயிடுச்சு. பார்த்திங்கன்னா அங்கே நிறைய சிங்கம் பார்த்தோம், சிங்கம் பக்கத்தில் வரல, அதனால தான் அங்கே வீடியோ எடுக்கல. அதுவும் இல்லாமல் குரங்குலாம் பார்த்தோம், குரங்கு பார்த்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் போக போக எவ்வளோ தூரம் தெரில, எனக்கு கை வலிக்குது, ரொம்ப முடியல. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா ஒரு சின்ன காத்தோட்டமாக இருக்குது. நம்மள உட்காந்துட்டு கூட போகலாமா? நான் கொஞ்ச நாள் அங்கே படுத்தே படுத்துனேன். அவன் ஏதோ அந்த ஐ மீன் நிவாஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு பற்றி ஏதோ வீடியோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரா, அதனால் அங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது நான் படுத்தே படுத்துட்டேன். நல்லா சரி வாமா போகலாம், நிறையா இடம் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. போ இப்போ கண்டினியூ பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கரடிலாம் இருக்குது. இந்த பக்கத்தில் சைக்கிள் வயசு போட்டால் கொஞ்சம் நடந்து கூட போயிடலாம் போல. அதுக்கு தான் நான் போய் சொன்னேன் சைக்கிள் வாங்க நடந்து போகலாம்னு. இருக்கு பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படி இப்படி சுற்றி இங்கே யானை குளிக்கிற இடத்துக்கு வந்திருப்பான். யானைக்கு எவ்வளோ பெரிய வர்றா சாமி. பார்க்க பொம்மை மாதிரியே இருக்கு, பார்க்க பொம்மை மாதிரியே இருக்கு பாருங்க. ஆனால் ஒரிஜினல் யானை, அங்கே ஒரு யானை பாவம் இப்போ தான் மண்ணில் விளையாடிட்டு உட்காந்துருக்க போகலாம். ஆனால் காலில் சங்கிலி கட்டியிருக்காங்க, இதுக்கு தான் சங்கிலி கட்டல. இதுக்கே குளிச்சது போதும்னு தோணலையோ. இல்லை எனக்கே தண்ணியில் நினைய ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்காமல் இருக்குமா. ஆனால் ரெண்டே ரெண்டு யானை தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் எடுக்க உட்காந்துருக்கேன், பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து என் கூட உட்காந்துருக்காரு பாருங்க. ஏ தம்பி அது என் பாட்டில் போ, இங்கே பாருங்களேன், கடிச்சிருமாடா. அப்படியா கடிச்சிருவியா நீங்க? ஐயோ பாக்கறானே, ஏய் பொறுமையா பொறுமையா எடுத்துக்குடி. ஐயோ பொறுமையா, ஏய் எடுத்து. ஐயோ நான் கொடுக்கும்போது நல்லா கையிலேயே தூக்கி வச்சுது, வெயிட்டாக இருக்குல்ல. போதுமா? ஐயோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வெளில வந்தாச்சு. முடியல சைக்கிள் எடுத்துறது, இன்னும் கொஞ்சம் தூரம்
அந்த பஸ்ஸுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்றது எனக்கு கரெக்டாக தெரியல, நாங்கள் அதுவும் கேட்டுக்கல. ஆனால் அந்த பஸ்லேயும் வரலாம். அதை தவிர வந்து ஒரு பஸ்ஸு மாதிரி இங்கே வந்து சிங்கத்தை மட்டும் பார்க்கணுன்னா இங்கே ஒரு பஸ்ஸு ஏறணும், இந்த இங்கே ஒரு பஸ்ஸு ஒரு வேன் மாதிரி வரும், அது ஏறினா ஸ்ட்ரெயிட்டாக சிங்கத்தை மட்டும் பார்த்துட்டு உங்களை வெள்ளத்துமே விட்டுரும். ஒர்த்தாடான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அவ்வளோவா ஒர்த்து தோணலை. ஏன்னா 240 rupees ஏதோ பே சார்ஜ் பண்ணாங்க. 240 தான் நம்ம பே சார்ஜ் பண்ணாங்க. ஒர்த்து இல்லை தான், நாம் எதுக்காக வந்தோம், குரங்கை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துடும். வீடியோ எடுத்தாச்சு, என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து. ஒரு வீடியோ கிடச்சிது நம்ம கண்டென்ட். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவனோட தம்பி யாரோ ஒருத்தர் வந்து அசைன்மெண்ட் ஃப்ரெண்டு வந்து அசைன்மெண்ட் எழுதணுமா, அந்த அசைன்மெண்ட்டுக்காக தான் மெயினாக வந்தது. அப்படியே உங்களுக்கும் விலாக் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பண்ணலாம் பார்த்தேன், முக்கால்வாசி வீடியோ எடுத்து வச்சிட்டேன். ஆனால் அதுக்கு மேலே மிச்சம்லாம் முடியல. இங்கேயே சாப்பாடுலாம் இருக்குங்க. லாஸ்ட்டில் வந்து அந்த குரங்கு பண்ண ஆட்டிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அம்மா அட்டிலையும் பண்ணிச்சு. அங்கேயே ஃபன் பண்ணுவோம். ஆனால் நான் நினச்சேன் எங்களை கடிச்சிடோன்னு, ஆனால் எங்களெல்லாம் கடிக்கல, அது பாட்டில் கடித்து துப்பிடுச்சு. அங்கே ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க சொன்னல, அந்த பாட்டிலை திருப்பி கொடுத்தேன். அவங்க வந்து அந்த 10 ரூபா ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆமாம் அந்த 10 ரூபா ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஏன் நல்ல விஷயம் என்னென்னா, அனிமல்ஸுக்கெலாம் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருள் போட்டால் அதெல்லாம் உயிர் இதுவாகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியா வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக இதோட இங்கேருந்து என் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நிவாஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. மாப்பிள்ளை இன்னொன்று சொல்லணும்னா கங்கராஜ் சொல்லணும். கங்க்ராச்சுலேஷன் மாப்பிள்ளை, 1 million நஷ்டாங்க. கூடிய சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் நாளில் 2 million அடிக்கணும். பாய்.